நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2023-24. ஸோ இந்த காலகட்டங்களில் நடைபெறக்கூடிய தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இறுதி வாய்ப்பு. ஸோ அந்த இறுதி வாய்ப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட தமிழ் பாடத்தை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாதிரி வரலாறு பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள். ஸோ இந்த இரண்டு பிரிவு பாட ஆசிரியர்களுக்குமான இறுதி நாள், இறுதி வாய்ப்பாக இந்த வாய்ப்பானது உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த தமிழ் ஹிஸ்ட்ரி இந்த இரண்டு ஆசிரியர்களை தவிர்த்து மற்ற ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு சரிங்களா, ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் பாடப்பிரிவு ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஜியாகிரபி ஆசிரியர்களாக இருக்கட்டும். ஸோ இவர்களுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஓரிரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகள், தேர்வுகள், அறிவிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆசிரியர்கள் தயாராகிக்கோங்க. தமிழ் இசை பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இறுதி வாய்ப்பாக, இறுதி நாளாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய சுபிக்கிழமையின் சார்பாக முதல்ல தமிழ் பாடத்தை சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது, இந்த தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் பயிற்சி வகுப்புகள். இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிக்கிறோம், ஃப்ரீயாக இந்த பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம். இந்த பயிற்சி வகுப்பை இலக்கணம், இலக்கியம் சொல்லி இரண்டு பகுதியாக பிரிக்கிறோம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம நினைச்சிடறோம் வினா விடைகள் வடிவில் பயிற்சிகளை யூடியூப்லேயே கொடுத்துட்ருக்கோம். அது பிறகு இலக்கியம், ஸோ அடுத்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய தகவல்கள் தொகுத்து முழுமையாக பயிற்சிகள் உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் சரிங்களா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிகளானது முழுமையாக உங்களுக்கு யூடியூப்லேயே கொடுத்துருவோம், ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் வருங்காலங்களில் சரிங்களா, இனி ஓரிரு நாட்களில் வருகின்ற சண்டே அதாவது செப்டம்பர் 18 இருந்து நம்ம ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹிஸ்ட்ரிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சி வகுப்புகளானது மூல புத்தகங்கள்ல இருந்து கொடுக்கலாம்னு சொல்லி தகவலானது உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதை குறித்த அறிவிப்புகள் ஓரிரு நாட்களில் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துருவோம், தமிழ் பாடத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சப்ஜெக்டுகள், தமிழ் பாடமாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும், இதற்கு டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆசிரியர்கள் இறுதி வாய்ப்பாக நாளை வரைக்கும் உங்களுக்கு நம்ம டைம் கொடுத்துருக்குறோம். ஸோ வாய்ப்பை பயன்படுத்தினா அதுக்கு பிறகுங்கும் பொழுது வாய்ப்புகள் கிடையாதுங்கிறதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு தமிழ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், மூன்று மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கிருக்கோம். இது வரைக்கும் இணைந்த ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தேர்வாக கொடுத்துருக்கோம். ரெண்டாவது சங்க இலக்கியம், சங்க இலக்கிய புத்தகத்திலிருந்து தேர்வுகள். ஸோ அந்த தேர்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்போ ரெண்டு மெத்தட் முடிச்சிட்டோம். இந்த சங்க இலக்கியத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், 6ஆம் தேதி முழு மாதிரி தேர்வு, அதே மாதிரி 10ஆம் தேதி முழு மாதிரி தேர்வு, 13ஆம் தேதி முழு மாதிரி தேர்வுன்னு மூன்று முழு மாதிரி தேர்வுகள் சங்க இலக்கியத்தோட நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பேட்டர்னாக மூல நூல்கள் சரிங்களா, மூல நூல்கள்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், தேர்வுகளானது கொடுக்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 5 யூனிட் இயல் 1 முதல் இயல் 5 வரை இருக்கக்கூடியதுக்கான ஷெட்யூல் இங்க நான் கொடுத்துருக்குறேன். அப்ப இப்பொழுது இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இடையில இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், சங்க இலக்கியத்தினுடைய தேர்வுகள் இதை இரண்டும் பின்பு இந்த மூல நூல்கள் முடிந்த பிறகு பின்பு உங்களுக்கு கொடுப்போம். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம், ஷெட்யூல் கொடுத்து உங்களுக்கு கொண்டு போவோம். எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரைக்கும் நீங்க இந்த தேர்வை எழுதிக்கலாம். ஸோ இதுல மூல நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளையில இருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் சரிங்களா 17ஆம் தேதி உங்களுக்கு மூல நூல்கள் வந்து தேர்வு ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு மூல நூல்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், டாபிக் செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறோம். மொழி அமைப்பு வரலாறு, தொடரியல் ஆராய்ச்சி,
மொழி வரலாற்று சான்றுகள் இது மூன்றுமே சேர்த்து 75 வினாக்கள் முதல் தேர்வு யூனிட் ஒன்ல இருந்து. அடுத்து 20ஆம் தேதி ஒரு தேர்வு சொல்லி 5 இயலுக்கான டாபிக் ஃபுல்லாமே இங்க கவர் பண்ணி உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த ஷெட்யூலோட பிடிஎஃப் தேவையுள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம், அந்த ஷெட்யூலை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது தமிழ் பாடத்திற்கு. ஸோ இதுக்கு பிறகு நம்ம 6-11 இயல் வரைக்கும் 2வது ஷெட்யூல் கொடுப்போம். இந்த முதல் ஷெட்யூல் சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 34 தேர்வுகள் சரிங்களா, 34 தேர்வுகள் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். டிசம்பர் எண்டு வரைக்கும் இந்த தேர்வு இருக்கும். டிசம்பர் முடிஞ்சு நியூ இயருக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய இயல் 6-11 வரைக்கும் ஷெட்யூல் நம்ம கொடுப்போம். அப்ப எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரைக்கும் தமிழுக்கான இந்த தேர்வினுடைய அட்டவணையை நீங்க ஃபாலோ பண்ணி முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துள்ளி பெருவெள்ளம் போல தங்களை நீங்க அமைச்சலாம் தயார் செய்து கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க தமிழ் பாடத்திற்கு. பயிற்சி வகுப்பு பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல கொடுத்துரும், டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஜ் என்ன செஞ்சிடும் மொபைல் ஆப்ஸ்ல, இதை ஆன்லைன்லயே நீங்க எழுதிக்கிற மாதிரி நம்ம உருவாக்குறோம். ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் இந்த மெத்தட்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இனி வரக்கூடிய தேர்வு இந்த முதல் தேர்வுல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நாளையில இருந்து நடத்தக்கூடிய தேர்வை ஆன்லைன்லயும் எழுதிக்கலாம் பிடிஎஃப்லயும் எழுதிக்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தமிழ் பாடத்திற்கு முழுமையாக கொடுத்துட்டோம். ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் தேவைங்கிற ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இது போக 20,000 கொஸ்டின் என ஆன்சர் கொஸ்டின் பேங்க் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் பேங்க் தேவையுள்ள ஆசிரியர்களும் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ முழுமையாக இது தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்பு, டெஸ்ட் பேஜ், ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் ஃபுல் டீடைல்ஸ் இங்கே கொடுத்துட்டோம். இதுல எது தேவையா நீங்க குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா நம்மளுடைய யூடியூப்லயே கொடுத்துரும், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றது ஃபுல்லாமே பெய்டு வெர்ஷனா இருக்கும், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இரண்டாவதாக ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஹிஸ்டரி பாடத்திற்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஷெட்யூல் கொடுத்து ஹிஸ்டரி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு சொல்லும் பொழுது நம்மளுடைய யூடியூப்ல சரிங்களா, பயிற்சி வகுப்பை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம், இலவசமாக பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கொடுத்துடலாம். இலவச பயிற்சி வகுப்பை யூடியூப்லயே உங்களுக்கு கொடுத்துடலாம் சொல்லி வாரத்திற்கு 2-3 பயிற்சி வகுப்புகள்ங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். ஓரிரு நாட்கள் அதற்கான அறிவிப்பு வந்து. ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா 15,000 மேற்பட்ட சரிங்களா, ஒவ்வொரு யூனிட் வைஸா 15,000 மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் வந்து ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 15,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 15,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது 6th-12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கும். ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 நூல்கள் வந்து நம்ம கையில இருக்கணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த 13 நூல்கள்ல இருந்து எடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், புக்காக கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து 15,000 வினா விடைகள் வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கொடுத்துறோம். இது ஹிஸ்டரி பாடத்திற்கு. ஸோ இது போக பயிற்சி வகுப்பு, கொஸ்டின் பேங்க் போக டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோமோ அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சிறேன் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தடுன்னு சொல்லி எடுத்துக்கும் போது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சரிங்களா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகம் ஸ்கூல் புக்கில் இருந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி 10 இயலுக்குமான தேர்வுகள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நம்ம கொடுக்கப்படுறோம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 13 மூல புத்தகங்களை உள்ளடக்கி தேர்வு. முதல் ஷெட்யூல் ஆனது பள்ளி பாடப்புத்தகத்திற்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்க, 7th அண்ட் 11th இருக்கக்கூடிய இந்திய ஆதாரங்கள்ங்கிற பாடம் முதல் தேர்வு, 2வது தேர்வு இந்திய புவியியல், அதே மாதிரி 3வது தேர்வு கரப்பா நாகரிகம் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அதனுடைய டாபிக் என்ன, எவ்வளவு கொஸ்டின் இருக்கும். ஸோ எல்லாமே இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன செஞ்சிட்டோம், கிட்டத்தட்ட 14 தேர்வுகளை நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா. 14 தேர்வுகள் 1857 முதல் இந்திய சுதந்திர போர் வரைக்கும் முடிஞ்சிருக்குது. நாளை சரிங்களா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17 எடுத்துக்கிற பொழுது 15வது தேர்வு அதாவது 19வது நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 10th இருக்கக்கூடிய நியூ புக்ல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது. அப்போ 14 தேர்வுகள் முடிஞ்சிருச்சு. இந்த 14 டெஸ்டோட
question plus answer. சரிங்களா, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், பிடிஎஃப்ஆ கொடுத்துருவோம். சோ இனி வரக்கூடிய தேர்வுகளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தொடர்ந்து வந்து எழுதலாம். 14 தேர்வோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம். அது போக வரக்கூடிய தேர்வு வாரத்துல 2 நாட்கள் சொல்லி இந்த தேர்வை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். சோ நாளை தான் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு, ஏன்னா பாதி தேர்வை நம்ம முடிக்க போறோம். இனி வரக்கூடியவர்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழங்க முடியாது. அடுத்து ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ற பட்சத்துல அதனுடைய அமௌண்ட்டும் உங்களுக்கு கூடவாக இருக்கும். சோ அதனுடைய கண்டென்ட் டெஸ்டோடைய டைப்பும் வேரியேஷனா இருக்கும். சோ இந்த டெஸ்ட் இறுதி வாய்ப்பு உங்களுக்கு, ஒருவேளை நோட்டிபிகேஷனுக்கு பின்பு நம்ம நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல அடுத்து ஓரிரு மாதங்கள் கழிச்சா ஸ்டார்ட் பண்ணலாம். அது நம்மளுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வேண்டுகொடுக்கிறாங்க. தற்பொழுது இதுதான் இறுதி வாய்ப்பு, நாளையோட ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். சோ இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் சொல்லி நம்ம எடுத்துக்கிற போது கிட்டத்தட்ட 37 தேர்வுகள் சரிங்களா, 37 தேர்வுகளானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம நினைச்சிடும் கொடுக்குறோம். இந்த 37 தேர்வுகளையுமே நீங்க நினைச்சலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட். இது போக 13 புத்தகங்களினுடைய தேர்வுகள் சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல் புத்தகம் என்ன சொல்லுவது, இந்திய அரசியலமைப்பு ஓர் அறிமுகம். 2வது புக்கு இந்திய வரலாற்று, சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை, தற்கால தமிழ்நாடு வரலாறு, இந்திய வரலாறு, சமகால வரலாறு, பல்லவர்கால வரலாறு, சுதந்திரத்துக்கு பின் இந்தியா, சோழர்கள் வரலாறு, முற்கால தமிழ்நாடு வரலாறு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, பாண்டியர்களின் வரலாறு, சேர மன்னர்களின் வரலாறு என்று சொல்லி நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 13 புத்தகங்கள்ல இருந்து நினைச்சிடும் உங்களுக்கு இந்த தேர்வை வந்து அடுத்த ஷெடியூல் கொடுத்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரைக்கும் இந்த தேர்வு இருக்கும். சோ இதுல குறிப்பாக பல்லவர்கள் வரலாறு, முற்கால தமிழ்நாடு வரலாறு, தமிழக வரலாறு, சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வரலாறு, இந்த 4 புக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். சோ இதுல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். மற்ற புத்தகங்கள் நீங்க வந்து ஸ்டோர்ல வாங்கிக்கலாம், இல்ல நம்ம குழந்தை தொடர்பு கொண்டு அதற்கான பேமெண்ட் கட்டி வாங்கிக்கலாம். பிடிஎஃப் வந்து நம்ம இந்த 4 புக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ்னால இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஆசிரியர்கள் இப்ப இருந்தே உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கலாம். சோ இந்த 2 மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் டெஸ்ட் கொடுத்துறோம். இது தமிழ் ஹிஸ்டரி, இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பிக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5000 question and answer வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜியாகிரபிக்கு ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், பிசிக்ஸ், ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம உருவாக்கியிருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் இதற்கான அறிவிப்பு கொடுப்போம், எப்படி வாங்கணும் அதற்கான சாம்பிள் என்ன ஒன்பை ஒன்னா கொடுப்போம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கும் சரி, இதனை குறித்த சந்தேகங்களுக்கும் சரி, செபிக்குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.